அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானா, இது ஒரு அதாவது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல ஈமானோடு எப்படி இது சம்பந்தப்படுகிறது என்பது பற்றிய செய்திகளை தான் இந்த இடத்துல சொல்லுவேன். ஒரே தலைப்புக்கு என்ன செய்யாது, அது இருக்காது. ஆனால் எல்லாம் ஈமானை நம்ம உணரக்கூடிய அமைப்பிலான செய்திகள்ன்றதை நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி ஒரு செய்தி பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அதாவது எப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபருக்கு பக்கத்தால் போய்கொண்டிருக்கிறான், ஒரு கபருக்கு பக்கத்தால் போய்கொண்டிருக்கிறாங்க. அப்போ அபூர்ல சொல்றாங்க, மர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கபரின் துஃபின ஹதீதன், அப்போதான் அதை அடக்கியிருந்தாங்கன்னா புதுசாக அடக்கின ஒரு கபரு பக்கத்தால் போனாங்க. ஃபக்கால் சொன்னார்கள் ரசூல் அங்க, ரக்அத்தானி ஹஃபீஃபத்தானி மிம்மா தஹ்கிரூன வ தம்ஃபிலூன யஸீதுஹுமா ஹாதா ஃபீ அமலிஹி அஹப்பு இலைஹி மின் பக்கியத்தி துன்யாக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சின்னதாக நினைக்கக்கூடிய, உங்களுக்கு மிகவும் லேசான, நீங்கள் உபரியாக தொழக்கூடிய, இவரது இப்போ மௌத்தாக இருக்கிறாரே, இவரது அமலிலே நன்மையை கூட்டக்கூடிய இரண்டு ரக்காத்துக்கள், இரண்டு ரக்காத்துக்கள் இருக்கிறதே, இவருக்கு இப்போ இந்த உலகமும் இதில் எஞ்சி இருக்கிறதை விட்டு அவைகளை விட மிகவும் விருப்பமானது. இந்த உலகமும் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் இப்பொழுது எஞ்சி இருக்கிறதோ அவைகளை விட இந்த கபரிலே உள்ளவருக்கு இப்போ அந்த சின்ன ரெண்டு ரக்காத் மிகவும் விருப்பமாக இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், நினச்சி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி சொல்றாங்கடா, ரக்அத்தானி ஹஃபீஃபத்தானி மிம்மா தஹ்கிரூன வ தம்ஃபிலூன யஸீதுஹுமா ஹாதா ஃபீ அமலிஹி அஹப்பு இலைஹி மின் பக்கியத்தி துன்யாக்கும். இந்த உலகத்தில் உள்ளவைகள் அவையில் எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட நீங்கள் சின்னதாக நினைக்கக்கூடிய நஃபிலான இரண்டு ரக்காத்துக்கள் இவருக்கு மிக விருப்பமானதாக இப்பொழுது இருக்கும். ஏன், இப்போ அவர் பெரிய இல்முல இருக்கிறார், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறோடைய முக்கியமானது தான். அவர் மிகப்பெரிய அறிவில் இருக்கிறார். என்ன அறிவு, உலகம் ஒன்றுமே இல்லை என்பதை கண்ணால் கண்டுகொண்டிருக்கிறார். இந்த இல்மு எப்படி, இது உச்சகட்ட இல்ம். அந்த இல்முல அவருடைய பார்வையில் உலகமே ஜீரோவாகவும் இரண்டு ரக்காத்துக்கள் பெரிதாகவும் விளங்கும். அல்லாஹு தாலா எங்களுக்கு அறிவை கூட ஒரு லிமிட்டான அறிவாக வச்சதுக்கு காரணம் இந்த உலகத்தில் நம்ம வாழணும் என்பதற்காக வேண்டி. இல்லைண்டா, கபரில் உள்ளவர் எப்படி ரெண்டு ரக்காத்தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட பெருசாக நினைக்கிறாரோ அது மாதிரி நம்ம இந்த உலகத்தில் என்ன செஞ்சிருவோம், வாழ்ந்துருவோம். வாழ்ந்தால் உலகம் என்ன செய்யாது, இயங்காது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் தஅலமூன மா அஅலம், நான் அறிந்த இல்மெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தால், லதஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கசீரா, நீங்கள் கொஞ்சமாக சிரித்திருப்பீர்கள் குறைவாக, அதாவது நீங்கள் கொஞ்சமாக சிரித்திருப்பீர்கள் அதிகமாக அழுதிருப்பீர்கள். எதன் காரணமாக, எனக்குள்ள அறிவு உங்கள்கிட்ட இருந்தா, ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு அப்படி அறிவு என்ன செய்யல, தரல. உங்களுக்கு ரஹ்மத்தின் காரணமாக அல்லாஹ் தரல, உங்கள் மீதுள்ள அருளின் காரணமாக அல்லாஹ் தரல. ஆனால் இருக்கிற எல்லை தந்த அறிவு இருக்குதே, அதுலயே நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கலாமா இல்லையா, அதை நம்ம என்ன செய்யறோம், இல்லை செய்யறோம் இல்லை. ஏன்னா நம்ம முழுமையான அறிவை வளர்த்தாலும் உலகத்தொட்டு வெளியே போக மாட்டோம், உலகத்துக்குள்கின்ற வாழுகின்ற மனநிலையோடு தான் இருப்போம். ஆனால் இந்த கபரில் உள்ளவர்கிட்ட அறிவு இருக்கிறதே இப்போ, அவருடைய அறிவு என்ன, இப்போ இரண்டு ரக்காத்தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றை விட பெரிது. காரணம், அவருடைய நன்மை அது அதிகரிக்கும், நரகத்தை விட்டு தூரமாக்கும், சொர்க்கத்தை நெருக்கும் என்பதை அவர் கண்கூடாக என்ன செய்கிறாரு, கண்டு கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி நினச்சி பாருங்க, நேரம் என்பது தனானீர் தீனார்கள் திருகங்களை விட அவர்கள் நேரத்தில் கஞ்சத்தனம் காட்டினார்கள் என்றா, அவங்களோட இல்மு நீங்கள் எந்த அளவுக்கு போறீங்களோ, கபரில் உள்ளவருடைய அறிவு நம்மளுக்கு வருமா, வராது. ஆனால் அந்த இடத்திற்கு போகாது விட்டாலும் நெருக்கமாக போகணும் என்றா, அப்படி எங்களோட உலக வாழ்க்கையை மாறணும் என்றா, ஈமானோடு கலந்த அந்த இல்மு தான் மிக முக்கியம். ஈமானோடு கலந்த இல்மு தான் மிக முக்கியம். உருக்கமான உரைகள், சின்ன சின்ன மனதில் ஏற்படுத்தக்கூடிய பதிவுகள்லாம் இருக்குதே, இதெல்லாம் சில பொழுதுகள் எங்களுக்கு நிறைய நேரம் நிற்கலாம், ஆனால் பல பொழுதுகள் அது நம்மளே விட்டு என்ன செஞ்சிடும், மறந்து போகக்கூடிய. ஆனால் செய்திகள் இருக்குதே, நம்மளை இல்மை உருவாக்கக்கூடிய, ஈமானை உருவாக்கக்கூடிய செய்திகள் நிறைய தாக்கத்தை செலுத்தும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது.